वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरुमे देव सर्वकार्येषु सर्वदा त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देवा श्री गुरुभ्यो नमः तिरुचित्रम्बलम् उंग एल्लार्कु एन्नोड नमस्कारम् ஈஷனடி போற்றி சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பொழிர் கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழருக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரனாரால் பாடப்பெற்ற புகழ்ச்சோழ நாயனாரோட சரித்திரம். சோழ வள நாடு ஆதி காலத்தில் சோழ மன்னர்களோட தலைநகரமாக இருந்த ஊர் உறையூர். தலைநகரங்கிறதுனால உறையூர் ரொம்ப சிறப்போடு இருந்தது. கூட கோபுரங்கள், மாட மாளிகைகள், அகன்ற வீதிகள், அந்த தேர் வர்றதுக்கு வசதியாக அவ்வளவு அகலமான வீதிகளாக இருக்குமா, அகன்ற வீதிகள், அதோடு கூட இயற்கை வளம். காவேரி தாய் அள்ளி அள்ளி கொடுத்தது இல்லையா, பசுஞ்சோலைகள் என்ன, வயல்வெளிகள் என்ன, அவ்வளவு அழகாக கோலாகலமாக இருக்குமா அந்த உறையூர்ங்கிற ஊர். அந்த ஊரில் சோழ மன்னர்கள் மரபில் பிறந்தவர் தான் புகழ்ச்சோழனார். அவரோட பேரிலேயே இருக்கிற மாதிரி அவர் ரொம்ப புகழ் வாய்ந்தவராக இருந்தார். என்ன காரணம்னா, முதல்ல அதிபராக்கிரமசாலி. சுற்றி இருக்கிற எல்லா சிற்றரசர்கள் மன்னர்கள் எல்லாரையும் போரில் அற்புதமாக போரிட்டு ஜெயிச்சு அவள் அத்தனை பேரையும் இவரோட ஒரு கொடைக்கு கீழே கொண்டு வந்து இவர் பெரிய சக்கரவர்த்தியாகவே இருந்தார். அதோடு மட்டுமல்ல, சிறந்த சிவநெறி சீரர், அப்படி அபாரமான சிவபக்தி. எல்லா சிவன் கோவில்கள்லேயும் இவரோட ஆட்சியில் 6 கால பூஜை அமோகமாக நடந்துதான். அந்த கோவில்களுக்கு வேணுங்கிற நிபந்தங்களை வாரி வாரி கொடுத்தாராம். சிவனடியார்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணாராம். பஞ்சாட்சரத்தை விடாமல் ஜபிச்சுட்டு இருந்தாராம். நிஜமாவே நம்மெல்லாம் சோழ மன்னர்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நிறைய சோழ மன்னர்கள் அதி தீவிரமாக சைவ சமயத்தில் ஈடுபட்டிருந்ததுனால எத்தனை அற்புதமான கற்கோவில்கள் நம்மளுக்கு, அபாரமான க்ஷேத்திரங்கள், எவ்வளவு தமிழ் நூல்கள், இவாளெல்லாம் எவ்வளோ பராமரித்தா தெரியுமா, சிவனடியார்களெல்லாம் அவ்வளவு அப்போற்றி பாதுகாத்து வச்சுட்டு இருந்தான். அவளால் தான் சைவ சமயம் ரொம்ப தழைத்தோங்கி இருந்தது. இப்பேற்பட்ட மன்னரான புகழ்ச்சோழர் அடிக்கடி அந்த சோழ மன்னர்களுக்கெல்லாம் கரூரும் ரொம்ப முக்கியமான ஊராக இருந்தது. அந்த கரூருங்கிற ஊருக்கும் அடிக்கடி போவார். மந்திர ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடத்துகிறாருந்தா கூட கரூரில் போய் தான் நடத்துவோம். கரூருமே அழகுக்கு குறைச்சல் இல்லாமல் இருந்தது. அதுவும் உறையூர் மாதிரியே ரொம்ப பெரிய ஊராக இருந்தது, முக்கியமான நகரமாக இருந்தது. நான் கரூர்னு பேர் சொல்லிட்டேன், புகழ்ச்சோழன்னு சொல்லிட்டேன். உங்கள் எல்லாருக்குமே ஒரு சரிதம் ஞாபகம் வந்திருக்கணும். எரிபத்த நாயனாரோட சரிதம் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கணும். நம்ம எரிபத்த நாயனார் கதை சொல்லும்பொழுதே புகழ்ச்சோழரையும் சொன்னோம். இருந்தாலும் உங்களுக்கு குயிக்காக ஞாபகப்படுத்துறதுக்காக ஷார்ட்டாக அந்த கதையை சொல்கிறேன். புகழ்ச்சோழர் ஒரு தடவை கரூருக்கு மகாநவமி திருவிழா அட்டன் பண்ணுறதுக்காக போயிருந்தார். அவரோட பட்டத்து யானை அங்கே இருக்கிற ஆத்தங்கரையில் நன்னா குளிச்சு கும்மாளம் போட்டுட்டு மந்தகாசமாக ரோட்டில் வந்துட்டுருக்கு. அப்போது சிவகாமி ஆண்டார் அப்படிங்கிறவர் தினமும் மலர் மாலைகளை அற்புதமாக வாயில் துணியை கட்டிண்டு பஞ்சாட்சரம் ஜபிச்சுண்டு அவ்வளவு ஸ்ரத்தையாக மலர் மாலைகள் கட்டி அந்த கரூரில் இருக்கிற பசுபதீஸ்வரர் கோவிலில் கொண்டு போய் சாத்துவார். அவர் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு அவர் அன்றைக்கி அந்த மாதிரி வந்துட்டுருக்கார். பட்டத்து யானை குளிச்சு கும்மாளம் போட்டுட்டு மந்தகாசமாக ரோட்டில் வந்துட்டுருந்த யானை அவரோட பூ கூடையை பிச்சு தூக்கி எரிஞ்சிடுறது. சிவகாமி ஆண்டார் அலற அந்த கீழே பூ விழுந்துருத்தேன்னு வயதானவர் அவரால் பின்னாடி போய் யானையை போய் தாக்கணும்னு பார்க்குறாரு. அவரால் முடியலை. அப்போது உடனே சிவனடியார்களுக்கு எங்கே குறைன்னு இருந்தாலும் அந்த இடத்துல எரிபத்த நாயனார் இருப்பார். அவர் அங்கே ஓடி வந்து கையில் வச்சிருந்த குத்து வாளால் அந்த பட்டத்து யானையை கொண்டுடுறார். கூட வந்த பாகர்களை கொண்டுடுறார். அதுக்கு முன்னாடி கட்டியன் சொல்லிட்டு வந்த எல்லா வீரர்களையும் கொண்டுடுறார்.
இந்த விஷயத்தை அரண்மனையில் போய் புகழ்ச்சோழர்கிட்ட யாரோ போய் சொன்ன உடனே புகழ்ச்சோழர் பகைமன் தான் தன்னுடைய நாட்டுக்கு படையெடுத்து வந்திருக்கான், அவனால் மட்டும்தான் பட்டத்து யானை மேலே கை வைக்கிற தைரியம் இருக்கும் அப்படின்னு நினச்சிண்டு ரஜகத துரக பதாதிகளோட அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஒரு சிவனடியார் கையில் குத்துவாளை வச்சுட்டு நிற்கிறார். உடனே புகழ்ச்சோழனாருக்கு புரியறது இது வேற ஏதோ விஷயம்னு மொல்ல போய் அவர்கிட்ட எரிப்பத்தட்ட கேட்குறார், என்ன சுவாமி இங்கே என்ன விஷயம் நடந்ததுன்னு. அப்போ அவர் சொல்கிறார், இந்த மாதிரி பட்டத்து யானை வந்து சுவாமிக்காக சாத்த எடுத்துன்னு போயின்ற மாலையை பிச்சு போட்டுடுத்து அதனால தான் யானையும் கொண்டுட்டு அதுக்கு முன்னாடி வந்து கட்டியும் சொல்லின்றத வாளையும் கொண்டுட்டேன் பாகனாரையும் கொண்டுட்டேன் அப்படின்னு உடனே அப்போ அவர் சொல்கிறார், இவா எல்லாருக்கும் ஒருத்த சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுருக்கானே அவனை தான் நீங்கள் முதல்ல கொல்லணும், அவனும் தண்டனைக்கு உரியவனே அப்படின்னு சொல்லி தன்னோட வாளை எரிப்பத்த நாயனாட்ட கொடுத்து தலை குடிஞ்சு நின்ன. இப்ப ஞாபகம் வந்திருக்கும் எங்க எல்லாருக்கும் எரிப்பத்த நாயனார் சரித்திரத்துல அப்பயே ஒரு தடவை ரொம்ப அழகா ப்ரூவ் பண்ணிட்டார் புகழ்ச்சோழனார் அவர் எப்பேற்பட்ட சிவபக்தர்னு. அதுக்கப்புறம் இந்த கரூர்ல இன்னொரு தடவை அந்த மாதிரி வந்திருக்கார். இந்த தடவை எதுக்கு வந்திருக்காருனாக்க சிற்றரசர்கள்லாம் திரை கட்டுவா இல்லையா, திரை அந்த கப்பம் கட்டுறதுன்னு சொல்லுவாளே, அவள் எல்லாரும் கொண்டு வந்து பொண்ணு மணி பொற்காசுகள் எல்லாம் வந்து இவர்கிட்ட கப்பம் கட்டணும். ஏன்னா இவர் வந்து மகாராஜாவாக இருக்கார், இவருக்கு கீழே அவள்லாம் குறுநில மன்னர்களாக இருக்கார். அந்த மாதிரி எல்லாரும் கொண்டு வந்துட்டுருக்கும் பொழுது இவர் கேட்குறார், புகழ்ச்சோட அவரோட மந்திரிகள்கிட்ட கேட்குறார், எல்லா சிற்றரசர்களும் அவளோட கப்பம் கட்டியாச்சா இல்லை யாராவது கட்ட மாட்டேன்னு சொல்கிறாளா அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த மந்திரிகள் சொல்கிறா, ஒரே ஒரு குறுநில மன்னன் அதிகன்கிற பேர், அவன் மட்டும் கட்டலை அப்படின்ன உடனே இவர் என்ன சொல்கிறார், உடனே படையெடுத்துன்னு போங்கோ அதிகனோட ஊர் மேலே படையெடுத்துன்னு போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் சேனாதிபதிகளும் படை வீரர்களும் போகிறா. சின்ன போர் தானே இது, அதனால் இவர் இங்கே இருந்துடுறார். ஆனால் அங்கே அதிகனோட இருக்கிறது பெரிய போராக முடியறது, நிறைய பேர் வெட்டுப்படுறா, குருதி வெள்ளம் ஓடுறது. ஆனால் எதிர்பார்த்தபடியே புகழ்ச்சோழனோட படைகள் ஜெயிச்சுடுறது, அதிகனோட படைகள் தோற்று அவள் வந்து சரண்டர் ஆகிடுறான். இவா என்ன பண்ணுறா, மன்னர் வரல இல்லையா இந்த போருக்கு, மன்னர்கிட்ட இவா என்னெல்லாம் பண்ணான்னு பிரஸ்தாபிக்கணும் இல்லையா, கொஞ்சம் பேர் அங்கேருந்து எடுத்துன்னு வந்த பொண்ணு பொருள் நவமணிகள் அதெல்லாம் கொண்டு வரா, கொஞ்சம் பேர் அங்கே வெட்டுப்பட்டவாளோட தலைகள் எல்லாம் கொண்டு வரான், அவ்வளவு தலைகள் மன்னர்கிட்ட வந்து காமிச்சு பரிசு வாங்கணுங்கிறது இவாளோட எண்ணம். அத்தனை தலைகளையும் கொண்டு வந்து மன்னர்கிட்ட பெருமையாக பிரஸ்தாபித்து காமிச்சுட்டு இருக்கும் பொழுது புகழ்ச்சோழன் அதிர்ச்சியாய் எழுந்துக்கிறான். ஏன்னா அந்த தலை குவியல்களுக்கு நடுவில் ஒரு தலையில் ஜடாமுடியும் நெற்றியில் விபூதியும் இருக்குது. பதறி போகிறான் புகழ்ச்சோழன், என்னோட ஆட்சி இப்படியா நடக்கிறது, ஒரு சிவனடியாரை கொன்னுட்டு இந்த போர் ஜெயிச்சது எனக்கு முக்கியமா அப்படின்னு. அந்த சிவனடியார் போர்க்களத்துக்கு கூட வந்திருக்கலாம், இவருடைய போர் வீரர்கள் தர்மத்தின் வழியில் கூட அவரோட சண்டை போட்டிருக்கலாம், ஆனால் ஒரு சிவனடியாருக்கு என்னுடைய படை வீரர்களால் துன்பம் வந்தாலும் அதற்கு நான் தான் பொறுப்பு. முன்னாடியே அவர் என்ன பண்ணார், அவரோட பட்டத்து யானை செய்த தவறை தன்மேலே ஏற்றுண்டார். இப்போ படை வீரர்களால் வந்த தவறுக்கும் தான் பொறுப்பேற்று கொண்டு அந்த நெருப்புக்குள்ளே போகிறார். அவர் நெருப்புக்குள்ளே போன க்ஷணம் வானத்துலேருந்து பூ மாறி கொட்டுறது, மங்கள வாத்தியம் முழங்கிறது. என் பெருமான் அசரீரி வாக்கா ரிஷபாரூட தான் அங்கே காட்சி தந்து, புகழ்ச்சோழரே உன்னுடைய பக்தியை மெச்சினோம், நீ என்னோடு வந்து சிவலோகத்தில் வந்து இருக்க கடவுது அப்படின்னு அவரை ஜம்முன்னு சிவலோகத்துக்கு கூட்டின்னு போகிறேன். இதுதான் புகழ்ச்சோழன் அப்படிங்கிற ஒரு சோழ மன்னன் தன்னுடைய அபரிமிதமான சிவ பக்தியினாலையும் மறந்தும் கூட ஒரு சிவனடியாருக்கு தன்னுடைய ராஜ்யத்தில் கெடுதல் நடக்கக்கூடாது அப்படிங்கிற பாவத்தினாலையும் புகழ்ச்சோழ நாயனாரான அற்புதமான சரித்திரம். இது நடந்தது கரூர்னு சொன்னேன், இவர் முக்தி அடைந்த ஸ்தலம் கரூர். ஆனால் கரூரில் இருக்க பசுபதீஸ்வரர் கோயிலை பற்றி நம்ம எரிப்பத்த நாயனாரோட சரித்திரம் சொன்னபோது உங்களுக்கு அந்த ஸ்தல புராணம் சொல்லிட்டேன். அதனால் இப்போ உறையூர், இவரோட பிறந்த ஊரான உறையூரில் இருக்கிற பஞ்சவர்ணேஸ்வரரோட ஸ்தல புராணத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். உறையூர் அற்புதமான ஸ்தலம். இங்கே எம்பெருமான் பஞ்சவர்ணேஸ்வரர் அப்படிங்கிற பேர்லேயும் எம்பெருமாட்டி காந்திமதி அம்மை அப்படிங்கிற பேர்லேயும் எழுந்தருளியிருக்கா. ஏன் இவருக்கு பஞ்சவர்ணேஸ்வரர்னு பேர்னா, ஒரு நாளில் ஐந்து நிறங்கள் காமிக்கிறார். பிரம்மன் இங்கே வந்து அவரை வழிபட்ட பொழுது அவருக்கு கோல்டன் கலர், காப்பர் கலர் ரெண்டு கலர், வெள்ளை
கருப்பு சாம்பல் கலர், அதாவது புகை மாதிரி இருக்கிற கலர், அஞ்சு நிறங்களை காமிக்கிறார். இப்பயுமே அந்த பஞ்சவர்ணேஸ்வரர் அஞ்சு நிறங்களை ஒரு நாளில் எப்போ நீங்கள் பூஜைக்கு போனாலும் அந்த நிறம் மாறுறதை பார்க்கலாம். அதோடு மட்டுமல்ல, இவர் வந்து உதங்க முனிவருக்கும் அஞ்சு நிறங்களில் காட்சி அளிச்சிருக்கார். உதங்க முனிவருக்கு என்னாச்சுன்னா, காசிக்கு அவர் குளிக்க போகிறார். கங்கையில் குளிச்சுட்டு இருக்கும்பொழுது அவரோட மனைவி பிரபையை முதல்ல இழுத்துண்டு போய் சின்ன பின்னமாக்கிடுறது. அவர் முனிவராகவே இருந்தால் கூட இந்த காட்சியை கண்ணால் பார்த்துட்டு தன்னால் அவளை காப்பாற்ற முடியலேங்கிற ஆதங்கமாக என்னன்னு தெரில ரொம்ப வருத்தப்படுறார். இங்கே வந்து சிவன்கிட்ட பூஜை பண்ணும்பொழுது சிவன் அவருக்கு ஐந்து வண்ணங்கள் காமிக்கிறார். பொன், ரத்தினம், வைரம், ஸ்படிகம், சித்திரம், இந்த மாதிரி அஞ்சு வர்ணங்களில் காட்சி தரார். அதனாலேயே இவருக்கு வந்து பஞ்சவர்ணேஸ்வரர் அப்படிங்கிற பேர். இந்த கோவிலுக்கு ரொம்ப அழகான ஸ்தல புராணம் ஒன்று இருக்குது. இங்கே இருக்கிற சுவாமி வந்து ஸ்வயம்பு மூர்த்தி. இது எப்படி நடந்ததுன்னு சொல்கிறான்னா, கரிகால் பெருவளவன் பட்டத்தி யானையில் வந்துட்டுருக்கான். அப்போ பட்டத்தி யானைக்கு மதம் பிடிச்சி விடுறது. யாராலையுமே அந்த யானையை கட்டுப்படுத்த முடியல. ஆனால் அவன் சிவன் பக்தியினால் சிவன்கிட்ட பிரார்த்தனை பண்ண உடனே சிவனோட கடைக்கண் பார்வை பெற்ற ஒரு சேவல், அது வந்து அதி வீரத்தோடு வந்து அந்த மதம் பிடிச்ச யானையோட தலையில் கொத்திடுறது. கொத்தினக்கப்புறம் யானையோட மதம் அடங்கிடுறது. அடங்கின கையோட அந்த சேவல் பறந்து போய் ஒரு வில்வ மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்துக்கிறது. உடனே அந்த சோழ மன்னன் அந்த இடம் வந்து ரொம்ப புனிதமாக இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்த தோண்ட, அதுக்கு உள்ளேந்து சுயம்புவா இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் கிடைக்கிறார். இப்பயும் அந்த கோவிலுக்கு போனேன்னா, புடைப்பு சிற்பத்தில் யானை தலையில் கோழி கொத்தின்னு இருக்கா மாதிரி ஒரு சிற்பத்தை நம்ம பார்க்கலாம். இந்த ஊருக்கு அதனால் கோழியூர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. எப்பேற்பட்ட தோஷமானாலும் இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தால் கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆகிடுங்கிறா. எல்லாரும் கட்டாயமாக இந்த உறையூரில் இருக்க இந்த க்ஷேத்திரத்தை பார்த்துட்டு வாங்கோ. இன்னொரு பெருமை என்ன சொல்கிறான்னா, பகவான் வந்து பஞ்சபூத தலங்களில் இருக்கார் இல்லையா, ஒரு ஒரு ஸ்தலத்துலேயும் ஒரு ஒரு விதமாக இருக்கார். ஆனால் அந்த பஞ்சபூதத்தையும் உள்ளடக்கினதான் இந்த உறையூரில் இருக்காராம். அது மட்டும் இல்லை, எந்த ஊரில் இந்த உலகத்தில் எந்த க்ஷேத்திரத்தில் போய் நம்ம சிவனை பிரார்த்தனை பண்ணாலும் அத்தனை பிரார்த்தனையும் இங்கே இருக்கிற என் பெருமான் கிட்ட வந்து உறையுமா. அதனால் தான் இதுக்கு உறையூர் அப்படின்னு பேராம். புகழ்ச்சோழ நாயனாருடைய குரு பூஜை ஆடி மாதம் கிருத்திக நட்சத்திரத்தில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாள். அற்புதமான க்ஷேத்திரம். எல்லாரும் கட்டாயம் உறையூருக்கு போய் பஞ்சவர்ணேஸ்வரரை பாருங்கோ, காந்திமதி அம்மையை பாருங்கோ. அங்கே இவருக்கு நம்ம புகழ்ச்சோழனாருக்கு ஒரு சந்நிதி இருக்குது, அவரையும் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த புகழ்ச்சோழனார்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், மன்னர் இருந்தாலும் தன்னுடைய குடிகள் தவறு செய்தாலும் கூட, தன்கிட்ட வேலை பார்க்குறவா தப்பு பண்ணால் கூட தான் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிற அபாரமான லீடர்ஷிப் குவாலிட்டி. அதோடு மட்டுமல்ல, முன்னாடி வந்து பட்டத்து யானையே வெட்டியிருந்தார் எரிப்பத்தர். அப்போ கூட உடனே எரிப்பத்தரை தண்டிக்காமல் அவர்கிட்ட போய் என்ன நடந்தது அப்படின்னு, அந்த நேரத்தில் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி அந்த நேரத்தில் என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு கேட்குறார். அதே மாதிரி ரெண்டாவது தடவை படை வீரர்கள் சண்டை தர்மத்து வழியாக தான் சண்டை போட்டிருப்பாளாக இருக்கும், இருந்தாலும் படை வீரர்களை குத்தம் சொல்லலை, ஏன் அப்படி பண்ணேன்னு கேட்கலை, அதற்கும் தான் பொறுப்பெடுத்துட்டார். இது எல்லாத்தையும் விட சிவனடியார்கள் மேலே அவர் வச்சிருந்த அன்பு. சிவனடியார்களுக்கு ஒன்றுனா உருகிற மனசு. சிவனடியார்களுக்காக நம்ம ஏன் உருகணும்னா, அவள் டைரக்ட் கம்யூனிகேஷன் சிவன்கிட்ட வச்சுருக்கான். சிவனடியார்கள் ரூபத்தில் சிவன் நடமாடுறார் அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்கு வந்ததுன்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவா எல்லாரையும் நம்ம தெய்வமாக பார்க்க ஆரம்பிப்போம். தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடை இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு அற்புதமான நாயன்மார் சரித்திரத்தோட எம்பெருமானோட அருளால் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தென்னாளுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமசிவாயன்.